இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் ஒன்று பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வார்த்தை விளையாட்டு நம்ம பார்க்க போறோம். சரியா, நான் உங்கள்கிட்ட ஒரு சீட்டு கொடுத்துருக்கேன், எடுத்து காமிங்க பார்க்கலாம். ஓகே, அதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா விடுபட்டு எழுதியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்த நீங்க தான் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு எழுத்தை தான் பயன்படுத்தணும். நான் ரெண்டு கோடு விட்டுருப்பேன், அந்த ரெண்டு கோட்லையும் என்ன பண்ணணும், ஒரு எழுத்து மட்டும் தான் நீங்க ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி வார்த்தையை உருவாக்கணும். உருவாக்கலாமா? ஓகே, பார்க்கலாம். ஜோதிகா ஸ்டார்ட். பாப்பா. வெரி குட், கிளாப் பண்ணுங்க. இப்போ போட்டிருக்கேன் பாங்கிற ஒரு எழுத்தை மட்டும் பயன்படுத்தி பாப்பா. விளைவி. ஓகே, வெரி குட். அடிதடி. வெரி குட். குரங்கு. குரங்கு, வெரி குட். எங்கள் வீட்டில் புளிய மரத்தில் புளிப்பான புளியங்காய் காய்த்து விட்டது. வெரி குட், சூப்பர். தாத்தா. தாத்தா, வெரி குட். தாம்பரம். வெரி குட். காந்தம். காந்தம் இல்லடா, ஒரே எழுத்தை தான் பயன்படுத்தணும். அப்ப தாவை பயன்படுத்துங்க. தந்தம். வெரி குட், சூப்பர். களங்கம். களங்கம், சரியான பதில். மஞ்சளம். மஞ்சளம் கிடையாது, சாப்பிடுங்க. சஞ்சலம், சரியான பதில். வெரி குட். சம்பளம். சரியான பதில். கிளாப் பண்ணுங்க. அவ்வளோதான், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரே எழுத்தை பயன்படுத்தி வார்த்தைகளை உருவாக்கியிருக்கோம். இது மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு, நீங்கள் உருவாக்கிட்டு வரலாமா? வெரி குட், கிளாப் பண்ணிக்கோங்க.